முப்படை தளபதி திரு பிபின் ராவத் அவர்களுடைய இங்கே தமிழகத்தில் நேர்ந்த அந்த ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் அது. ஹெலிகாப்டர் கிராச்சில் அவர் இறந்த சமயம் நம்மளுடைய தேசிய சிந்தனையாளர் திரு மாரிதாஸ் அவர்கள் அவர் பண்ணியிருந்த ஒரு ட்வீட் சம்பந்தமாக இந்த திமுக அரசாங்கம் அவர் மீது 5 செக்ஷனில் வழக்கு போட்டிருந்தாங்க. 124A செடிஷன் வழக்கு, தேச துரோக வழக்கு போட்டிருந்தாங்க. 153A, 504, 505-2, 505-1B அப்படின்ற ஒரு 5 செக்ஷனில் வழக்கு போட்டிருந்து அவங்கள நைட்டோட நைட்டை அவங்க வீட்டில் வந்து அத்துமீறி, அப்போ நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் நான், எங்களோட வழக்கறிஞர் அணி திரு ஜெய்சிங் லாயர் அவரோட தலைமையில் கூட நாங்கள் எல்லாம் அங்கே வந்து கேட்குறோம், என்ன காரணத்துக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, சம்மன் வேணும்னு கேட்குறோம், சம்மன் இல்லாமல் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஏசி, என்ன சொல்கிறாரு, இது பெயிலபிள் அஃபென்ஸ் தான், சும்மா அப்படி கூட்டு போக போகிறோம், நீங்கள் வருவீங்க வந்த உடனே அவ்வளோ பண்ணிவிட்டு அப்படி விட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து அன்றைக்கி நாங்கள் எல்லாம் இது பண்ணோம். அதெல்லாம் தாண்டி அவங்க கடைசி வந்து டிசி வந்து இது வந்து ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸில் அவரை போட்டிருக்கோம், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க உங்களுக்கு எஃப்ஐஆர் தரோம்னு சொன்னார். அப்புறம் அதன் அடிப்படையில் எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். 1 மணி 1.5 மணிக்கு கடந்த 9ஆம் தேதி அவர் இது பண்ணி வச்சு ஸ்டேஷனில் வச்சு 8 மணிக்கு மேலே அவங்க பல இடங்களில் அங்கங்கே கேட்டு வழக்கு பதிவு பண்ணுறாங்க, செக்ஷன் போடுறாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்கிட்ட நைட்டு அவங்க வர போய் திரு மாரிதாஸ் அவர்களில் வந்து அவரை இது பண்ணும்பொழுது அப்போ தான் 124A செடிஷன்றதை அப்போ வரைக்கும் சொல்லலை. அது வரைக்கும் எங்களோட வழக்கறிஞர்கிட்ட ஒரு 2-3 செக்ஷனை சொல்லி இது ஒரு சாதாரண வழக்கு, பெயிலபிள் அஃபென்ஸ்ன்றாங்க. அப்போ இதில் என்ன தெரியுது, இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டு திரு மாரிதாஸ் அவர்களை எப்படியாவது கைது செய்து ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவோடு அதை வச்சுக்கிட்டாங்க. அந்த முடிவு அரெஸ்ட் பண்ணி குள்ளே கொண்டு போனோம் அப்படின்ற வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்துக்கேற்ற மாதிரி ஜோடித்தா அந்த டைம் தான் அந்த 5-6 மணி நேரம் டைம். அப்படி ஜோடித்த அந்த வழக்கை இங்கே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணைக்கு வந்து இன்றைக்கி அந்த 5 செக்ஷனும் வந்து மேக் அவுட் ஆகாது அப்படின்னு முழுவதுமாக 5 செக்ஷனும் இன்றைக்கி மாண்பு நீதியரசரனால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போ செய்தி. அதில் அடிச்சனில் என்ன சொல்கிறார் நீதியரசர், எல்லா மீடியாவுக்குள்ள மாதிரி யூடியூபருக்கும் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்ற 19(1)(a) அப்படின்ற கிளாஸ் பொருந்தும் அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கிறார். இது இந்த கொடுங்கோல் அரசு, திமுக அரசு இருக்குது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஏதாச்சும் பொய் வழக்கு போடுவதே வழக்கமாக கொண்டுள்ள அரசு, மக்களே பயந்தாங்க எலெக்ஷன் திமுக ஜெயித்த உடனே இனிமேல் தமிழகம் இனிமேல் அவ்வளோதான் இன்றைக்கி அராஜகம் அப்படின்ற மாதிரி மக்கள் பயப்படக்கூடியது உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் பொய் வழக்கு போட்டு கருத்து சுதந்திரத்தை இந்த மாதிரி பேசக்கூடியவங்களை வாயை அடைப்பதற்காக அவங்க செஞ்சிகிட்டு இருக்க ஒரு வழிமுறைகளை திரு மாரிதாஸ் அவரையும் செஞ்சாங்க. இதில் வந்து இன்றைக்கி மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கி ஒரு அருமையான தீர்ப்பை இன்றைக்கி நீதியரசர் வழங்கி இருக்கிறார். இது வந்து நிச்சயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமாக இது அமையும். இந்த வழக்கு ஆரம்பம் தொட்டு மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான அந்த முசீபுகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கையிலிருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எங்களோட தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக அதில் கண்காணித்து அவர் கொடுத்த அறிக்கைகள், அவர் எடுத்த முயற்சிகள், எங்களோட வழக்கறிஞர்கள் அணி, மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், சீனியர் கவுன்சில் திரு அனந்த பத்மநாபன் சார், திரு கோவிந்தராஜன் சார், ஜெய்சிங் சார் தலைமையில் எங்களுடைய வழக்கறிஞர் குழு எல்லாமே 3 நாள் தீவிரமாக போராடி இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை, இந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். இது நம்ம யூடியூபர்ஸுக்கும் இந்த வெற்றி வந்து போய் சேரும். இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்ற மாண்பு நீதியரசரால் இன்றைக்கி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது.